எனக்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து நான் நேரில் போய் பார்த்ததே கிடையாது, அதுக்கு நான் வாய்ப்பே கிடைக்கல. ஆக்சுவலாக எனக்கும் ஜல்லிக்கட்டு பற்றி எதுவுமே தெரியாது. குழந்தைங்களோட இங்கே வந்திருக்கீங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு சார். ஸோ இந்த கை குழந்தைய கூட கூட்டு வரதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக வந்து குழந்தைங்கள வாங்க நாங்கள் கூப்பிடல, அவங்களே தான் வந்தாங்க. என்னுடைய குழந்தைகளும் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லித்தரல. அதாவது இதுவரைக்கும் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக ஏதோ ஒரு இது பண்ணி தான் வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது. ஒரு சின்னதாக ஆரம்பிச்சது, ஆரம்பிச்சு இவ்வளோ பெரியதாக வந்துட்டுருக்கு. இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் வந்து வீட்டு பக்கத்துலேயே அந்த இது பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி லீவு நாள்றதுனால இங்கே வந்துட்டுருக்கோம். இனிமேல் வந்து வர பிரச்சனைகளும் குழந்தைங்க எதிர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளும் அதிகம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க விழிப்புணர்வாக இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வு தான் இளைஞர்கிட்ட உண்டாயிருக்கு. நம்மளும் சென்னையில் தான் இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும் போது நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் கலாச்சாரம் இப்போதுலேருந்தே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த உணர்ச்சி அந்த எண்ணம் அவன் பார்க்கும்போது அவனுக்கும் தோணுது, என்னப்பா அது என்ன அது அப்படின்னு கேட்குறான். அந்த போஸ்டர்ஸ் என்ன போட்டிருக்காங்க, அது என்ன எழுதியிருக்காங்க, பிஏ என்ன என்ன, பேன்னா என்ன, பீட்டானா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதெல்லாம் சரி காமிக்கணும் அப்படின்னா சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்டனால தான் கூப்பிட்டு வந்தேன். பாப்பா வந்து 1 இயர் சைல்டு தான். என்ன அப்படின்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிற இளைஞர் சமுதாயம்லாம் வந்துட்டு நம்ம லேட்டாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்குரிய போராட்டங்களை, இவங்களுக்கு இந்த உணர்ச்சி வந்து இப்போ இருந்தே வரணும். இவங்களாம் சீக்கிரமாக எதுனாலும் கேட்கணும்.